சிம்பிளா ஈஸியா டேஸ்டியா ஒரு மட்டன் தவா வடை செய்யலாமா? செய்யற டிஷ் எப்பயுமே ரொம்ப சிம்பிளா இருக்கணும், அதே டைம் டேஸ்டியா இருக்கணும் தானே எல்லாருமே ஆசைப்படுவோம். அப்ப இந்த மாதிரி ஒரு மட்டன் தவா வடை செஞ்சு பாருங்க, டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. நீங்க கடையில கூட 1/2 கிலோ கைமா வாங்கிக்கலாம். நம்ம வீட்டுல இருந்து மட்டன் இப்படி இருந்துச்சா, இதை வந்து நான் மிக்சியில அரைச்சி எடுத்துக்க போறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் மசாலா எல்லாம் ஆட் பண்ண போறேன். எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கிற மசாலா தாங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் ஒரு வெங்காயத்துல பாதி வெங்காயம் மட்டும் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன்னா, அது கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், புதினா எல்லாமே போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகா பொடி. நீங்க எவ்வளவு காரம் சாப்பிடுவீங்களோ தகுந்த மாதிரி மிளகா பொடி. நம்ம வீட்டில் கறி மசாலா தூள் அரைச்சி வச்சிருப்போம்ல, அது ஒரு ஒரு ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு. இதுல வந்து பொட்டுக்கடலை பவுடர் போடணும். நம்ம வீட்டில் பொட்டுக்கடலை பவுடர் இல்லைன்னா பொறிக்கடலை வந்து மிக்சியில வந்துட்டு அரைச்சி எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துருமா, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். விட்டதுக்கு அப்புறமா தவாய காய வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊத்திருக்கேன். நீங்க வந்து நார்மலா எந்த ஆயில வேணா ஃப்ரை பண்ணலாம். நான் தேங்காய் எண்ணெயில ஃப்ரை பண்றேன். தேங்காய் எண்ணெயில செய்யும் போது டேஸ்ட் இன்னுமே சூப்பரா இருக்குங்க. இப்போ நம்ம வடசை தட்டி போடுவோம்ல, அதே மாதிரி நல்லா மெலிசா தட்டி தவால போட்டுற வேண்டியதுதான். ஒரு சைட் குக் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணீங்கன்னா நல்லா வெந்துருமா, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க, அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்பயும் போல நம்ம அடுப்பில் இருக்கும்போது கடுப்பு இல்லாமல் சமைச்சா ஃபுட்டு எடுப்பா தானே வரும். நம்ம சமைக்கிற சமையல நம்மளே ரசிச்சுட்டு சமைச்சா ருசிக்கிற மாதிரி தானே இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சிம்பிளான ரெசிபியில் மீட் பண்ணலாம். பாய்.